ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா குக்கிங். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். தேங்காய் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டாக 4 துண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன். பட்டை 2 பட்டை போட்டிருக்கேன். லவங்கம் 2 போட்டிருக்கேன். ஏலக்காய் 2. சோம்பு, மிளகு, இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆயில் விட்டாச்சு, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, நிலக்கடலை போட்டுக்கலாம். ஒரு முந்திரி பருப்பு 5 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். பாசி மதுரை எடுத்தாங்க, எடுத்து வச்சிருக்கேன். அரை மணி நேரமா ஊறி விட்டுது. இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வழி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடணும். நல்லா பச்சை வாசம் போயிடணும். பச்சை வாசம் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ தக்காளி 2 சின்ன தக்காளியாக 2 நறுக்கி வச்சுருக்கேன், 2 போட்டுக்கிறேன். தக்காளி வரங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா வரணும் தக்காளி. இந்த டம்ளரில் 3 டம்ளருங்க சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரமாக. இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, 4 டம்ளர் சேர்த்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் சாதம் நல்லா வேகும், இல்லைன்னா விரை விரையாக இருக்கும். அதனால் இதில் 3 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அரிசியை, சீரக சம்பா அரிசியை இதில் கொட்டிடலாம். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலாவிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ நம்ம தேவை தண்ணியை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி சாதம் நல்லா இருக்குங்க. நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்குங்க. இப்போ குக்கர் முடிய போட்டு மூடிடலாம். 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு.
ஆஹா, நல்ல வாசமா இருக்குங்க. இப்ப லைட்டா கிண்டி விடலாம் அப்படியே. நீங்களே செஞ்சு பாருங்க, வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தயிர் பச்சடி தான் நல்லா காம்பினேஷன், நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.